Hi families, welcome back to my channel. In this video, la rombo ume important ana inniki notice board la vanda announcement enna nanda paakaporum. Find out panna mudiyada IDs ella suspend pannirundanga. Andha IDs ella neethu vandu oru form fill panna sollirundanga. Neethu saayangalam varaikkum andha form irundhathu. Andha form fill pannavanga la 5408 pera vandu filter panni eduthirukanga. Andha filter panni edutha ungalku vandu endha method la vandu check panna poranga appadina live la pesi dhaan avangalude endha muraila avanga vandu pay pannirukanga appindratha check panni activate panna poranga. Phone pay, Google pay la panna ungalku 2 days la clear aagirum ungalaudaya problems solve aagi ungalaudaya ID activate aidum adhe pola other mobile banking adha maari other method la fill panna ungalku vandu konjam time edukum oru 4 to 5 days varaikkum aagum appdinu sollirukranga adhe pola ID activation ipo vandu active aagada IDs pending la irukliya appo oru 3 days la IDs vandu pending la irukudhu appadi irukra ungalku innikku aladhu naalaikkulla and IDs activate aagidum appdinu சொல்லிருக்காங்க அதே போல லாஸ்ட் मंथல இருந்து பெண்டிங்ல இருக்கிற ஐடிங்களும் இன்னைக்கு அல்லது நாளைக்குள்ள கண்டிப்பா இந்த 2 டேஸ்ல ஆக்டிவேட் ஆகிடும் அப்படினு சொல்லிருக்காங்க அடுத்து வித்ட்ராவல் புதன்கிழமை வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த மூணு நாளும் கனரா பேங்க்ல எவ்வளவு பேமெண்ட் போடுறாங்கன்றத பொறுத்து 15ஆம் தேதி रिक्वेस्ट கொடுக்க போறோம்னு சொல்லிருக்காங்க சஸ்பெண்ட் ஆனவங்களோட பேமெண்ட் रिक्वेस्ट கேன்சல் பண்ணிடுவாங்க அவங்களுக்கு வந்துட்டு அட்மின்ஸ் கேன்சல் பண்ணிட்டாங்கன்ற மாதிரி அவங்களோட வித்ட்ராவல் रिक्वेस्टல வந்துரும் அவங்களோட ஐடி ஆக்டிவேட் ஆகற பட்சத்துல அவங்க அடுத்த வித்ட்ராவலுக்கு रिक्वेस्ट கொடுத்துடலாம் பேமெண்ட் रिक्वेस्ट கேன்சல் பண்ணவங்களுக்கும் அவங்க பேமெண்ட் रिक्वेस्ट கேன்சல் பண்ண கேன்சல் ஆகும் இல்லையா அந்த காலம் பக்கத்திலேயே எந்த டேட்ல அவங்களுக்கு கேன்சல் ஆகி இருக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு காலமும் உங்களுக்கு இன்னைக்குல இருந்து வரும் அப்படினு ஒரு அப்டேஷன் கொடுத்திருக்காங்க அதே போல நான் வந்துட்டு பேமெண்ட் रिक्वेस्ट கேன்சல் பண்ணவே இல்லைங்க எனக்கு பேமெண்ட் रिक्वेस्ट கேன்சல் ஆகி இருக்கு அப்படினு சொல்லிட்டு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ உங்களுடைய रिक्वेस्ट கேன்சல் ஆகி இருந்தா நீங்க வந்துட்டு இன்னைக்கு sbo.tvm@gmail.com க்கு மெயில் போடுங்க இந்த மாதிரி நான் என்னோட பேமெண்ட் रिक्वेस्ट கேன்சல் பண்றதுக்கு எந்த ஒரு ஃபார்மும் ஃபில் பண்ணல அப்படின்றத நீங்க உங்களுக்கு தெளிவுபடுத்துங்க அதன் மூலமா உங்களுடைய பேமெண்ட் இந்த வித்ராவலையே வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு அதே போல அடுத்ததா இன்ட்ரோடியூசர் வித்ட்ராவல் அவ்வளோ சீக்கிரம் வந்துட்டு கேன்சல் ஆகாது பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எத்தனை ஜாயினிங் அவங்க கொடுத்துருக்காங்க அவங்க வந்துட்டு எந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் அவங்களோடது இருக்குது அப்படின்றதெல்லாம் நோட் பண்ணி செக் பண்ணி அதுக்கு பிறகு தான் கேன்சல் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க அதே போல இந்த தடவை வந்துட்டு எந்த இன்ட்ரோடியூசரோட பேமெண்ட்டையும் ரிலீஸ் பண்ணாமல் ஸ்டாப் பண்ண போகிறதும் கிடையாது அவங்களோட பேமெண்ட்டை அவங்க எவ்வளோ ரிக்வஸ்ட் கொடுத்தாங்களோ அதே பேமெண்ட்டை அவங்களுக்கு போட்டுருவாங்க அதுவே அவங்களுடைய டவுன்லைனர் ஏதாவது ஃபேக்காக இருக்கிற பட்சத்தில் அவங்களுடைய அப்ளைனர்கிட்ட ஃப்யூச்சரில் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு அவங்களோட பேமெண்ட்லேருந்து எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அது எப்போனா இன்னும் ஒரு மாதத்தில் குறைகள் இல்லாத எஸ்பிஓவை உருவாக்கிட்டு ஸ்ட்ரிக்டாக இருப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த தடவை வந்துட்டு ஸ்பான்சர் இன்ட்ரோடியூசர்ஸ் பேமெண்ட் யாரோடதும் இந்த தடவை கேன்சல் ஆகாது வேலட் டு வேலட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதை வந்துட்டு வேண்டான்ட்டு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அந்த அதுக்கான ப்ராசஸ் எல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கான காரணம் இன்றைக்கி வரைக்கும் கனரா பேங்க்லேருந்து ப்ராப்பரான அப்டேஷன் கிடைக்கல அது மட்டும் இல்லாமல் நம்மளும் ஒருத்தர் வேலட்டில் ட்ரான்ஸ்ஃபர் கொடுக்குறோம்னு சொல்லி இன்னொருத்தருக்கு யாருக்காவது கொடுத்துட்டோம்னா ப்ராப்ளம்ஸ் க்ரியேட் ஆகும் அதே போல் வித்ட்ராவுக்கு ரிக்வஸ்ட் கொடுத்த பேமெண்ட்டு பேங்க்கில் இருந்து நமக்கு அனுப்பிட்டோம்னு சொல்லிடுவாங்க கம்பெனியிலேருந்து இந்த டேட்டில் வித்ட்ராவல் கொடுத்தவங்களுக்கு எல்லாம் சாங்ஷன் ஆயிடுச்சுன்னு சொல்லிடுவாங்க அப்போது இங்கே இவங்களுக்கு வந்துட்டு பேமெண்ட் வராத பட்சத்தில் ஏதாவது எரர் ப்ராப்ளம் அது மாதிரி வராத பட்சத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிடுற மாதிரி ஒரு நிலைமை வந்துடும் அப்படின்றதுனால இந்த வேலட் டு வேலட் ஆப்ஷனை கேன்சல் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததாக தீபாவளி போனஸ் தீபாவளிக்கு வந்துட்டு ஆஃபர் கொடுத்துருக்காங்கங்க அது எப்படின்னா 20 ஜாயினிங் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அட்மின் சைடில் சொல்லியிருக்கிறாங்க 20 ஜாயினிங் கொடுத்து 10,000 ரூபாய் வந்துட்டு போனஸாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஆனால் கமாண்டர் சைடில் இருந்து 10 ஜாயினிங் கொடுத்து 5,000 ரூபாய் போனஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது தீபாவளிக்கான ஒரு பெஸ்ட் ஆஃபர் எல்லாருமே முயற்சி பண்ணி நம்ம எல்லாருமே அந்த 20 ஜாயினிங் கொடுத்து 10,000 ரூபாயை எடுக்க முயற்சி பண்ணலாம் அதே போல் எஸ்பிஓவில் ஜாயின் பண்ண அத்தனை மெம்பர்ஸும் கண்டிப்பாக வந்துட்டு நோட்டீஸ் போர்டை வாட்ச் பண்ணுங்கள் நோட்டீஸ் போர்டில் அவ்வளவு கேள்விகளுக்கான பதில்களும் அங்கே இருக்குது நமக்கு தெரியாத விஷயங்களுக்கான பதில்களும் அங்கே இருக்குது அதனால் கட்டாயமாக எல்லோரும் நோட்டீஸ் போர்டை வாட்ச் பண்ணுங்கள் அதே போல் வந்துட்டு சங்கர் சார் ஒரு விஷயத்தை மெயினாக சொல்லியிருந்தாங்க
அது என்னென்னா, நியூ ஜாயினர்ஸ் அதாவது இப்போ எஸ்பிஓவில் வந்துட்டு நியூவாக ஜாயின் பண்ணவங்க வந்துட்டு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நியூ மெம்பர்ஸ் மட்டும் இல்லைங்க சார், ஓல்டு மெம்பர்ஸுமே சில பேர் வந்துட்டு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. அது நியூ மெம்பர்ஸாக இருந்தாலும் சரி, ஓல்டு மெம்பர்ஸாக இருந்தாலும் சரி, அவங்களுடைய புரிதல் அவ்வளவுதான். சரிங்களா சார், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அதே போல் இந்த வீடியோவை பார்க்குறவங்க புதியவர்களாக இருந்தால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பார்க்குறவங்க எஸ்பிஓவுக்கு புதியவர்களாக இருந்தால் நீங்களும் எஸ்பிஓவில் ஜாயின் பண்ணி ஒரு புதிய உயரத்தை அடையலாம். காண்டாக்ட் நம்பர் தம்ப்நெயிலில் இருக்குது, தவறாமல் காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.